குலசாமி எங்கெல்லாம் பேசும் ஒரு உண்மை சம்பவங்க சக்தியை நம்ம ஒரு சில பேர் எளிதாக நினைச்சிருவோம்ல நம்ம தெய்வ சக்தி எங்கெல்லாம் பேசுது நம்மளை எப்படி காத்து நிக்குது அப்படிங்கிற இந்த உண்மை சம்பவத்தை இந்த பதிவை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவுக்கு அவங்க அவங்க மேல அவங்க குலசாமி வருது ஒரு மாபெரும் பெண் தெய்வம் வருது அந்த தாய் பேச்சு விரித்த சடையலகி வீர பல்லழகி உருண்ட கண்களோடு நீண்ட நாக்களோ நாக்குகளோடு அக்னி கிரீடு அமைய பெற்ற தாயி பேச்சு அதாவது கண்டன் எனும் அரக்கனை வதம் செய்து நீதிக்கு நிலைநாட்டிய பல ஆயுதங்கள் இது போன்று சூளம் இதுபோன்று பல ஆயுதங்களை மண்டையோடு கபால பாத்திரம் என்று போன்று பல ஆயுதங்களை பெற்ற தாயி சீலப்பிள்ளை கையில் ஏந்தி நிற்கும் அந்த தாய் பேச்சு அந்த மேலே பரிபூரணமாக வருது ஆனால் இப்போ தான் புதுமொரல் இப்போ தான் அந்த அம்மாவுக்கு சாமி வந்திருக்கு சாமி வந்து அந்த அந்த அம்மாவும் அந்த தெய்வத்தை நினச்சி வணங்கி வர்றாங்க அப்போ அது அப்படின்னா ஒரு சூழ்நிலையில் அந்த தெய்வம் அந்த அம்மாவை எப்படி காத்து நிற்கிதுன்னு பாருங்கள் அந்த அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது உடம்பு சரியில்லைன்னா ஒரு மாதிரி வந்து இந்த உடல் உடல் சூட்டில் ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் அந்த காய்ச்சல் அது போன்ற உடம்பு சரியில்லாமல் வருது அப்போ அவங்க வந்து கண்டுக்க மாட்டுறாங்க சரியாயிடும் அப்படின்னு இருக்காங்க அப்புறம் என்ன அது ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பெரிய மனுஷி ஒரு வயசான அம்மா அந்த அம்மாவை பார்க்குது கூப்பிட்டு ஏப்பா இங்கே வா அப்படின்னு அந்த அம்மாவோட முகத்தை பார்க்குது அந்த அம்மாவோட உள்ளங்கை அந்த கழுத்து கழுத்துக்களுத்தெல்லாம் பார்க்கும்போது ஆத்தா ஆத்தா உன் மேலே கோவப்பட்டிருக்காப்பா அந்த அம்மா சொல்லுது அந்த பேச்சு வந்து சாமியாடி ஒரு ஒரு பெண் இருக்காங்கள அவங்களுக்கு ஒரு அம்மா பார்த்து கூப்பிட்டு ஆத்தா 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 உன் மேலே கோவப்பட்டுருக்காதயே அதனால் நீயே வெளியே எங்கேயும் அலையாத வீட்டில் போய் கீழே வெறுந்தரையில் ஒரு ஒரு வெள்ளை துணியை விரித்து அதில் வேப்பளைய தலமாட தல தலையணையாக வச்சு நீயே அந்த ஆத்தால பரிபூர்ணம் நீ வணங்கி வா அந்த ஆத்தாலோட கோவந்தனையும் அப்படின்னு அந்த அம்மாட்ட சொல்லுது அப்போ அந்த அம்மா அந்த அம்மா இந்த பிள்ளைக்கு புரியலை என்ன அந்த அம்மா அவங்க இப்படி சொல்கிறாங்க ஆத்தா நம்ம மேலே கோவிச்சிருக்கு அம்மா நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கம்மா ஆத்தா கோவிச்சிருக்கேன்னு தெரியலையா ஆத்தா ஏன் கோவிச்சிருக்குன்னு உனக்கு தெரியலையா உன் மேலே அம்மா போட்டிருக்குப்பா ஆத்தா உன் மேலே இறங்கி நிற்கிறா அதனால் நீயே அந்த தாயை நீ போய் வணங்கி நீயே ஒரு வெள்ளை துணியை விரித்து நீ படித்துவோ அவள் பரிபூர்ணம் மெல்ல மெல்ல உன்னையை விட்டு அழகாக அந்த கோபம் மாதிரி அவள் இறங்கிடுவாப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது இதனைக்கு அந்த பிள்ளை ஒரு சாமியாடி அந்த தாய் மேலே ஒரு ஒரு பேச்சு வரும் சொன்ன உடனே அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் மனவேதனைப்பட்டு என் மேலே என்ன கோபக்குரியோ தெரியலையே எனக்கு இப்படி அம்மா வந்துருச்சே அப்படின்னு அவங்க ஒரு மனசங்கட்டத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க வந்து இப்போ தான் வந்து ஒரு புது மதில் ஒரு சின்ன வயசு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை அதாவதுங்க குல குலதெய்வங்களை பற்றியும் அந்த குலதெய்வத்தோட அந்த அம்சங்களை பற்றியும் தெய்வம் எப்படி பேசும் நம்மக்கிட்ட எப்படி நம்மக்கிட்ட விளையாடும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அனுபவம் தான் அதனால தான் குலதெய்வம் அதிகமாக பேசுகிறது முதியவர்கள்ட்ட பெரிய மனுஷ பெரியவங்ககிட்ட போய் கனவுல விளாண்டு அப்படியே தத்ரூபமாக எடுத்து சொல்லும் அப்படி அந்த அனுபவம் இல்லாத ஒரு பொண்ணு ஆனால் உண்மையும் பக்தியுமா நேர்மையுமா தூய்மையான உள்ளத்தோடு அந்த ஆதிகாலத்தில் வந்து அந்த சிவ மே சிவன் மேலே ஒரு அதீத பாசம் கொண்டு அந்த சிவனை வழிபட்டு வந்ததுனால அந்த பொண்ணுக்கு அவங்களுடைய குலதெய்வத்தோட அம்சமான அந்த பேச்சு அந்த தாய் அந்த பேச்சு பரிபூர்ணமாக அந்த இறங்கியிருக்கு அதனால அந்த பிள்ளைக்கு அனுபவம் பத்தலை சரி அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்கன்னு போய் அந்த இடத்துல பார்க்கும்போது விசாரிக்கும் போது அந்த அந்த பிள்ளைக்கு அப்படியே முத்து முத்தா முத்து முத்தா உடம்பெல்லாம் அந்த தாய் மாறியாத்தா இறங்கியிருக்காங்க அந்த அம்மா போட்டிருக்காங்க அப்போ அந்த 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 அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரியாக அதான் அதாவதுங்க நாம் என்னதான் நம்ம ஒரு சாமியாடியாக இருந்தாலும் நம்ம மேலே இன்னொரு தெய்வத்தோட கோபம் அந்த தாய் வந்து மாரியாத்தா நம்ம முத்து போட்டிருக்கு அப்படின்னா அந்த தாய்க்கு உண்ட மரியாதையை நம்ம செலுத்தணும் அந்த இடத்துலையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்காங்க எப்படின்னா ஒரு அம்மா அந்த பெரிய மனுஷி சொன்ன மாதிரி நீ போய் கீழே ஒரு துண்டை ஒரு வெள்ளை துணியை விரித்து நீ அதில் வந்து நீ உன்னுடைய அந்த வேப்பலையை நீ தலையினை வச்சு நீ படுக்கணும் அப்படின்னு அந்த பெரிய மனுஷி சொன்னதை அவங்க கேட்கலை சரி இது நமக்கு இப்போ தான் வந்திருக்கு இது சரியாயிரும் ஏதோ வந்து உடம்பு சூடு நம்ம இது இளநி இப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அதை சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறலாம் அப்படின்னு அவங்க கொஞ்சம் கவனக்குறைவாக சரியாக கீழே துண்டை விரிக்காமல் வேப்பலையை வைக்காமல் வேப்பலை பத்து போடாமல் அம்மா அம்மா பரி நம்ம மு முத்து இருந்துச்சு அப்படின்னா அம்மா போட்டிருந்துச்சுன்னா வேப்பங்குழையை அப்படியே அரைச்சி அப்படியே கொழுக்க கொழுக்க நம்ம த தலை முதல் உள்ளங்கால் வரையே தடவணும் அந்த குளிர்ச்சிலேயே அந்த தாய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் அது தண்ணி ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி மூணு தண்ணின்னு அந்த நாள் கணக்கு அந்த இறங்க இறங்க தண்ணி ஊற்றணும் இப்போ அந்த பிள்ளை என்ன நினைக்குது அதை சரியாக அந்த இடத்துல அது சரியாக கேட்டுக்காமல் அதை புரிஞ்சுக்காம சரி அப்படின்ட்டு கீழே அந்த பக்குவப்படாமல் மெத்தையில் படுக்கிறது தலகாணி வச்சு படுக்கிறது அப்படிமா இருக்குது அப்போ என்ன ஆகுது அந்த தாயோட கோபம் அதிகமாகுது அந்த தாயோட கோபம் அதிகமாகி ஒரு பத்து முத்து கன்னத்தில் போட்ட ஒரு பத்து முத்து ஒரு நூறு முத்தா மாறுது நாக்கு முதல் கண் முதல் காது எல்லா இடங்களிலும் உயிர் தளம் முதல் உடல் முழுவதும் அவங்களுக்கு தான் தாயோட கோவம் அதிகமாகுது அந்த போட்ட அந்த முத்து அந்த அம்மா அந்த அம்மா முத்தானது அதிகமாகுது அப்போ அந்த பொண்ணால் முடியல தாங்க முடியல கதை அந்த அதாவது அந்த வேதனையை தாங்க முடியாமல் அந்த தெய்வத்தோட அந்த 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 ஆக்ரோஷம் அந்த கோபத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த புள்ளை அப்படியே கண்ணீர் விட்டு கதருது அப்போ என்ன அது அந்த தாயி அந்த 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 அம்மா மேலே அந்த தெய்வம் வந்தாலும் அந்த தெய்வத்தையும் நினச்சி வணங்குது ஆனால் இருந்தாலும் அந்த பொண்ணு என்ன பண்ணணும்னு நினைக்குது சரி நமக்கு வந்து அதிகமாக முத்து போட்டுருச்சு நாம் ஒரு தடவை மருத்துவமனையில் போய் நம்ம பார்த்துட்டு வந்துருவோம் மருத்துவமனையில் பார்க்கறது நல்லது தாங்க நல்ல விஷயந்தான் மருத்துவரை போய் அணுகணும் மருத்துவர் தான் எல்லாம் அதாவது கடவுளுக்கு அடுத்து மருத்துவர்னு சொல்றாங்கல்ல ஏன் கடவுளுக்கு அடுத்து மருத்துவர்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்துல கடவுளுக்கு உரிய மரியாதை மதிப்பு நாம இடமாக கொடுக்கணும் அதை நாம் தவறி தவற விட்டுருவோம் ஒரு சில இடங்களில் அதே தான் இந்த பொண்ணு சீடு அதாவது இவங்க மருத்துவர் எப்போ போயிருக்கணும் அப்படின்னா முத்து போட்ட உடனே அந்த அம்மை போட்ட உடனே ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் போட்டனி அது பக்குவமாக கொஞ்சம் இறங்கி ஒரு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் மருத்துவர் போய் பார்த்துருக்கலாம் தவறில்லை ஆனால் அந்த நல்லா அந்த முத்து போட்டு இருக்கும்போதே வந்து வெளியே போய் அந்த மறுபடியும் அந்த சூட்டு அந்த 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 அதிகமான வெ வெப்பம் மிகுந்த பகுதியில் போய் நடந்து போய் என்ன ஆகுதுன்னா ஒரு மருத்துவரை பார்க்க ஒரு மருத்துவமனையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் போய் அந்த பொண்ணு அங்கே உட்காந்துருக்கு முடியலை ஏன்னா முத்து போட்டு அப்படியே அப்படியே நிற்கிது நிறக்க நிற்கிதே உடம்பெல்லாம் முத்து போட்டு நிற்கிதே அப்போ வந்து மருத்துவரை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு போய் அந்த மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் அங்கே போய் உட்காந்துருக்கு மருத்துவரை பார்க்க அப்போ அந்த பொண்ணுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வயசான கிழவி உட்காந்துருக்கு அந்த வயசான கிழவி அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது இந்த அவங்களாம் பார்க்குறாங்க அந்த கிழவி என்ன இந்த அம்மா அம்மா நம்மளவே பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இந்த அம்மா மறுபடியும் பார்க்குறாங்க மறுபடியும் அந்த வயசான கிழவி மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருக்கு அப்போ ஒரு மூணாவதோட பார்க்கும்போது கோம பார்க்குது கோமா பார்க்கும்போது அந்த வயசான கிழவி மேலே அந்த அம்மா மேலே வந்த உண்மையான தெய்வம் அந்த தாய் பேச்சு அந்த வயசான கிளைவி மேலே பரிபூர்ணமாக வருது வந்த சோருக்கு அந்த இடத்துல அந்த வாக்கு எப்படி சொல்கிற அருள்வாக்கு அப்படின்னா என்ன எங்கே வந்திருக்க நீ எங்கே வந்திருக்க உன்னைய நான் தொட்டிருக்கேன் உன் மேலே நான் இறங்கி நான் பரிபூர்ணமாக நான் நிற்கிறேன் அதாவதுங்க மாரியாதாங்கிறது அந்த தாய் ஈஸ்வரியோட அம்சம் தான் அந்த ஈஸ்வரியோட அம்சத்துல ஒரு அம்சமானதான் பேச்சு உன் மேலே நான் முழுவதுமாக நான் பரிபூர்ணமா நான் இறங்கி நிற்கிறேன் நீ என்ன மதிக்காம நீ இப்படி இப்படி நீ வந்து நீ வெளியில வந்து நீ வந்து முன்னோரு ஆள்கிட்ட நீ போய் பார்க்கலாமா இப்படி வரலாமா நீ உடனே நீ இந்த எல்லை உன்னுடைய எல்லைக்கு போ நீ உன் வீட்டுக்கு போ உனக்கு இன்னைக்கு சாயங்காலம் மாலை ஆறு மணிக்கே உனக்கு போட்ட முத்து உன்னுடைய வேகம் குறைந்து அதை வழி வேதனை குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீ இறங்கிடுவ அப்படின்னு கோபமாக வேகமாக அந்த இடத்துல அந்த வயசானம்மா அங்கே வாக்கு சொல்லுது அந்த பிள்ளைக்கு சொன்ன சோறுக்கு அந்த பிள்ளை அப்படியே கண் கலங்கி துடிச்சு போய் தாயே என்னைய மன்னிச்சுடு நான் சரியாக நான் என் தெய்வத்தை நான் என் தெய்வம் என் மேலே வந்தாலும் அந்த தெய்வத்தை நான் வந்து சரியாக நான் மதிக்க நான் மறக்க மறக்க தவறி இருக்கேன் அது என்னுடைய அறியாமல் நான் அந்த சிறுபுள்ள செஞ்ச தப்பை என்னை மன்னிச்சிரு தாயே நான் உடனே நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அந்த தாயோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வீட்டில் போய் அந்த விரிச்சத்தை அந்த துண்டை விரித்து வேப்பலையை வச்சு வேப்பலையை கொழுக்க கொழுக்க அப்படியே அப்படியே அரைச்சி உடம்பெல்லாம் தடவி அப்படியே பழ உறங்க சொல்லும்போது அந்த சொன்ன மாதிரியே அந்த தெய்வம் அந்த முதிய அந்த முதிய ஒரு பெண்மணி மேல வந்த தாய் அந்த தாய் பேச்சு சொன்னமானக்கே அந்த மாலை நேரத்துல அந்த எரிச்சல் அந்த முத்து போட்ட அந்த உடம்பு முழுவதும் இருந்த எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது கொஞ்சம் கொஞ்சமா மாறுது அப்ப அந்த இடத்துல உணருது அந்த அம்மா அப்ப நாம நம்ம தெய்வத்துக்கு முதல் உரிமை கொடுத்து நாம நாம அடங்கியிருந்தோம்னா நமக்கு இந்த வேதனை பட்டிருக்க மாட்டோம்ல அப்படின்னு அதை உணர்ந்து அதை எப்படி அந்த முறையோ பெரியவங்ககிட்ட வயதான அனுபவம் உள்ளவங்ககிட்ட கேட்டு அந்த முத்து போட்டு இறங்குற வரைக்கும் அவங்க அப்படியே அதை தொடர்ந்து அதை சரி பண்றாங்க இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம குலதெய்வம் எங்கெல்லாம் பேசும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு முதிய பெண்மணி மேல பரிபூர்ணமா வந்துச்சு பார்த்தீங்களா அந்த பெண்மணி மேல வந்த சாமி வந்து நீ செய்யறதை தவறு நீ உன்னுடைய எல்லைக்கு நீ திரும்பு உன் மேல இருந்த முத்து பரிபூர்ணமா இறங்கி வரும் நீ வந்து நீ நீ என்னைய நினைச்சு நீ வணங்கி நீ இது மாதிரி அந்த காப்பு நீ போட்டுவா வேப்பில காப்பு போட்டுவான்னு அந்த இடத்துல சொன்ன அந்த வாக்கு அதுதான் அந்த பெண்மணிய உணர வச்சுச்சு அந்த பெண்மணி செஞ்ச தவிர இனிமேல் இது போன்ற தவறு நான் செய்ய சிறு சிறுபில்ல தரமா என்னை சிறுபில்லை நான் தெரியாம செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு அது கதறிச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துல குலதெய்வம் அந்த இடத்துல ஒரு பெண்மணி மேல வந்து பேசுனதுனாலதான் அந்த தெய்வத்தை பத்தி உணர்ந்து அந்த தெய்வமே சொன்ன மாதிரி அந்த மேல இருந்து அந்த முத்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு அவங்க திரும்ப முடிஞ்சு இதைத்தான் இன்னைக்கு இந்த அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் அதனால குலதெய்வம் எங்க வேணாலும் பேசும் நாம நல்ல உண்மையான தூய்மையான பக்தியோட இருந்தோம் அப்படின்னா நம்மளை காக்கணும்னு நினைச்சிருச்சு அப்படின்னா எங்க வேணும்னாலும் ஒரு கணத்துல நின்று நம்மளை சரி பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்